கால் முடியும் தோடா. பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள திட்டம் முழுவதும் தோல்வியை சந்தித்துள்ளது. வதகுடியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜவாகிருல்லா குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் வதகுடியில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் 154வது இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜவாகிருல்லா, நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் மத்திய அரசு தமிழகத்திற்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் கொண்டு வந்த சட்டங்களை விளக்கி பேசினார்கள். இறுதியாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவாகிருல்லா, நடந்து முடிந்த புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் 36 மசோதாக்கள் அவசரகதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவுடன் இணைக்கக்கூடிய பாலமாக திகழ்கிறது. 370 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மூலம் அந்த மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் என ஜவாகிருல்லா தெரிவித்தார். நடந்து முடிந்த புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் 36 மசோதாக்கள் அவசர கதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவுடன் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக திகழ்ந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு நீர்த்து போக வைக்கப்பட்டு அந்த மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அங்கு ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் மக்களும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் இது சம்பந்தமான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இதுவரை இந்த நிமிடம் வரை ஐநா இது குறித்து எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. அதாவது 70 கால இந்தியா வலிமையான இந்தியாவாக, பல்வேறு துறைகளிலே முன்னேறிய இந்தியாவாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் விடுதலை போராட்ட வீரர்கள் தான் முதல்ல ஆட்சி அமைத்தார்கள். அவர்கள் இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நாடாக இதை உருவாக்கியிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கல்வியை கொண்டு சேர்க்கக்கூடிய பெருமையை கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த காங்கிரசினுடைய ஆட்சி, மத்தியில் இருந்த காங்கிரசினுடைய ஆட்சி, அதே போல் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, இந்த ஆட்சியில் சாதாரண மக்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு வழி கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த புதிய ஆட்சியில் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் கல்வி கற்பதை மறுக்கக்கூடிய வகையில், பள்ளி படிப்பை இடையிலே நிற்கக்கூடிய வகையில் இந்த திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கிறார்கள். மோடி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்த திட்டங்களாக தான் இதுவரை இருந்திருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை செல்லாக்க பணமாக அறிவித்து இந்த நாட்டில் கருப்பு பணம் ஒழித்து விடும் என்று சொல்லியிருக்கின்றார். 5 முடிவடைந்து அந்த நடவடிக்கையினால் கருப்பு பணம் ஒழிக்க முடியாமல் இப்போது மீண்டும் வந்து விடுதலை திருநாள் உரையில் கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்கிறார். அதே போன்று முப்படைகளுக்கும் தனித்தனி தளபதிகளாக இருந்து பல்வேறு போர்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால், 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்று பங்களாதேஷ் என்ற ஒரு தனி நாடு உருவாவதற்கு இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில், இந்திய இராணுவம் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கின்றது. கார்கில் யுத்தத்தில் வெற்றி பெற்று இருக்கின்றோம். எனவே தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படக்கூடிய இந்த முயற்சிகள் சிறப்பான முயற்சிகளாக இருந்தால், நாட்டுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அதை வரவேற்போம். ஆனால் மோடி எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் தோல்வியை தான் தழுவியிருக்கின்றது. மிக மோசமான பொருளாதார சரிவை இந்தியா எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத அளவுக்கு இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு அதாள பாதாளத்திற்கு சென்று விட்டது. ஏறத்தாழ 2.5 லட்சம் மக்கள் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுக்கூடியவர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த நிலையில் நாட்டினுடைய கவனத்தை திருப்புவதற்காக இது போன்ற ஒரு அறிவிப்புகளை செய்கிறார். இங்கே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி, பேருக்கு தான் அதிமுக ஆட்சி என்று சொல்கிறார்களே தவிர,
இது வந்து பாஜகவினுடைய ஒரு பினாமி ஆட்சியாக தான் இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு மோடி அரசு கொண்டு வரக்கூடிய தமிழக மக்களை பாதிக்கக்கூடிய அல்லது திராவிட பாரம்பரியம் என்று அதிமுகவினர் சொல்லிக் கொள்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்த அந்த கொள்கைக்கு மாற்றமாக மோடி அரசு கொண்டு வருவதையெல்லாம் மௌனமாக இருந்து அதை வரவேற்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்கிறார்கள். எனவே தமிழக அரசு இது குறித்து கருத்து சொல்லாதது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றல்ல.